புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தனியாக போராடுகிறோமே வெற்றி கிடைக்குமா என்று ஒருபோதும் கவலைப்படாதே நீ தனியாக போராடுவதே உனக்கு கிடைத்த மாபெரும் வெற்றிதான் சர்வ அமாவாசை தினமான இன்று மறைந்த நம் முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட்டால் முன்னேற்ற பாதை கண்முன் தெரியாதா என்ன நிச்சயம் தெரியும் இந்த நம்பிக்கையை உங்களுக்கு நித்தம் நித்தம் அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி ஜொலிக்கச் செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இனிக்கி நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகோ சத்யசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் எல்லாருமே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடு ஓடுன்னு ஓடுறோம் சார் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோம் ஆனால் அதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் மன திருப்தி அப்படிங்கிறது ஒரு சில இருக்குதான் சார் இருக்கு நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா குவாலிஃபைடா இருப்பாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கனாக்கா அடிமை தொழில் செய்வாங்க இந்த இந்த வேலைக்கு இந்த ஸ்தானத்துக்கு இவர் வந்து நிச்சயமா பொருத்துமே கிடையாதுன்னு நம்ம நினைப்போம் அவங்க முதலாளியாக கால் மேல் கால் போட்டு உட்காந்துருப்பாங்க சார் இது ஏன் சார் நடக்குது நிச்சயமாமா இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை இப்போ ஒரு மனித வாழ்வினுடைய பிறப்பு அதாவது பிறப்பு வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளையுமே படைக்கக்கூடிய தன்மை கொண்ட காரக கிரகம் குரு பகவான் குரு பகவான் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இந்த மஞ்சள் நிறம் சூரிய கதிர்வீச்சுக்களோடு இணையும் பொழுதுதான் இந்த உலகத்துல ஒரு ஜீவத்தன்மை ஜீவத்தன்மை அப்படின்னா என்னன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்துல எத்தனை உயிர்கள் தோன்றுகிறதோ அத்துணை அம்சமும் இந்த குருவினுடைய காரகமாக வருகிறது அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மனிதனை ஒரு மனிதனுடைய பிறப்பை இந்த மனிதனுடைய செயல்பாடுகளை அவர் எதையெல்லாம் அனுபவிக்க இருக்கிறார் அவருடைய தன்மை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை ஒரு ஜாதகத்தில் குரு பகவானே அதிலும் குறிப்பாக ஒரு ஆண்மகனுடைய ஜாதகத்தில் இந்த ஜீவக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நிர்ணயிக்கிறார் இப்போ

பார்க்கப்படுகிற கிரகத்திற்கு தன்னுடைய பலன்களை கொடுக்கும் அப்படின்றது தான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை உண்மை அப்போ ஒரு ஜீவகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானை எந்த கிரகம் பார்க்கிறதோ அதர் தொடர்பு படுத்தப்பட்ட செயல்பாடுகள் அந்த ஜாதகரிடத்தில் இருக்கும் என்பதுதான் அடிப்படையான உண்மை அப்போ நீங்க இங்க கேக்குறீங்க ஒரு மனிதனுக்கு அடிமை சிந்தனை தடைகள் வாழ்வு முழுவதும் முன்னேறாத நிலை இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா முதல்ல அடிமை தாமதம் மந்தம் தாழ்வு மனப்பான்மை இதை அனைத்தையுமே குறிக்கின்ற கிரகம் யாருன்னா சனி பகவான் அப்போ இந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல குருவோடு சனி இணைந்திருக்கும் பொழுது குருவுக்கு சனியினுடைய பார்வை அதிகமாக விழும்பொழுது நெருங்கிய பாகையில கட்டாயமாக அந்த ஜாதகர் நல்ல அறிவை பெற்றிருந்தாலும் அவர் வந்து மந்தமாகவே தான் இருப்பாரு அவரால என்ன பண்ண முடியாதுன்னா முன்னேற முடியாது ஒருவித தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்தில் இந்த குருவுடைய காரக பலனையே முழுசா மாற்றி அமைக்கிற அதாவது குரு என்ற கேரக்டரையே தடுக்கிற வல்லமை யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு இருக்கு அப்போ ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குருவும் கேதுவும் நெருங்கிய பாகையில் இணைந்து இருந்து அதே சமயத்தில் இந்த குரு பகவான் முழுமையாக சனியினுடைய பார்வை பெறும்பொழுது அந்த இடத்துல குருவினுடைய காரகம் முழுமையாக என்ன பண்ணப்படுதுன்னா அழிக்கப்படுது அப்போ அந்த குருனா என்னன்னா ஜாதகத்துல மூளையை குறிப்பது மனம் மூளை இது இரண்டும் தான் ஒருவனுடைய உத்வேகத்துக்கு வளர்ச்சிக்கு இங்கு பயன்படுது அப்போ அந்த சனியினுடைய காரக பலன் அடிமை சிந்தனை கேதுவினுடைய காரக பலன் தனிமை விரக்தி எதிலும் பற்றில்லாத நிலை அப்ப அவனுடைய மூளை செயல்பாடுகள் எல்லாமே அடிமையை பற்றியும் வெறுமையை பற்றியும் தான் சோ அமைகிது இந்த இடத்துல இந்த ஜீவ காரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய தன்மையை நாம இந்த கிரக கதிர்வீச்சுகளில் இருந்து மாற்றி அமைக்கும் பொழுதுதான் அவருடைய வாழ்வு முன்னேற்றம் அடைகிறது இதை தான் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா பிரம்ம ஹத்தி அப்படின்ற ஒரு தோஷமாக சொல்லப்படுகிறது இது ரொம்ப நெருங்கிய பாகையில இருக்கக்கூடியவங்க தான் நரம்பு ரீதி ரீதியான பாதிப்புகள் ஸ்டோக் வரது அதே போல வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறக்கக்கூடிய தந்தைகளாக இருக்கக்கூடிய தன்மை இது எல்லாம் இந்த கிரக சேர்க்கையால ஏற்படுகிறது அப்போ குருனாலே என்ன அடுத்த கட்ட முயற்சி அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு புத்திரர்கள் குரு அதே போல வந்து நல்ல புத்திரர்களை அடைகிறார்களா தீய புத்திரர்களை அடைகிறார்களா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய காரகத்தன்மை இதுல சனியினுடைய பார்வை அந்த காரகத்தை பயன் நில்லாமல் அடிக்கச் செய்யும் கேதுவினுடைய பார்வை அந்த கிரகத்தினுடைய வேலையை இழக்க செஞ்சிரும் அப்ப இந்த காரகங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அங்கு குரு பகவான் கெட்டிருக்கார் அப்போ அதுக்குரிய வழிபாடுகளை வழிபாடுகள் என்பதை விட அதற்கான தர்மமும் அந்த குருவினுடைய கதிர்வீச்சு எங்கு இருக்கிறதோ அதற்கான வழிபாடை நம்ம செய்வதன் மூலம் இதிலிருந்து விடை பெறலாமா சரிங்க சார் நீங்க பேசும்போது சொன்னீங்க குருவின் கதிர்வீச்சு இருக்கக்கூடிய இடத்தில் வழிபாடுன்னு ஒரு லைன் சொன்னீங்க சார் அப்போ குருவின் கதிர்வீச்சு முழுமையாக எந்த ஊர்ல சார் இருக்கு திருச்செந்தூர்ல இருக்குமா ஓகே சார் திருச்செந்தூர்ல இருக்கிற எல்லாருமே முதலாளியா இருக்காங்களா சார் அங்க முழு கதிர்வீச்சு அவங்களுக்கு கிடைக்குது இல்லீங்களா இல்லீங்களே ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சென்ற வாரமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு பரிகார நிமித்தம் என்பது இப்போ நமக்கு குருவினுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்குன்னு வியாழக்கிழமை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த குருவினுடைய காரகமாக இருக்கக்கூடிய ஹோரை இருக்கிறது அவர் உச்சம் பெறக்கூடிய பூச நட்சத்திரம் இருக்கிறது இப்போ குருவினுடைய தன்மைகள் எந்தெந்த விடத்தில் எந்தெந்த நிலையில் எல்லாம் பரவி இருக்கிறதோ அந்த காரகத்திற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு நாம வழிபடும் பொழுது கட்டாயமா என்ன பண்றோம் குருவினுடைய கதிர்வீச்சை பெறுகிறோம் இப்ப மழை பெய்யும் பொழுது மழையில நினைக்கணும் நம்ம நினைச்சோம்னா நினைச்சிடுறோம் இல்லையா அதே போலதான் எந்த ஒரு காரக பலனையும் அந்த காரக ஊரையில் அவர்களுடைய உட்பட்ட நாட்கள்ல அவருக்கு நட்சத்திரத்திற்கு உட்பட்ட நாட்கள்ல செய்யும் பொழுது நிச்சயமா இந்த பகை கிரக தாக்குதலில் இருந்து நம்மால் என்ன பண்ண முடியும்னா நம்மளால வெற்றி கொள்ள முடியும் இதுல முடியாத ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த ஆர்டிசம் பாதித்த குழந்தைகள் ஒருவருக்கு பிறக்கிறதுக்கு காரணம் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த குரு மாரக

புரியுதுங்களா பிராமணன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தன்மை இவர்கள் அனைத்திலுமே எதிராக செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்போ அதனுடைய தொகுப்பாக தான் அந்த குடும்பம் இந்த மாதிரியான சூழல்களை செயல்படுத்துது அப்போ அதற்கு குருபகவான் தான் இந்த இடத்துல பிராமண நான் வந்து ஜாதிய குறிப்பிடல அதாவது இந்த இடத்துல வந்து தெய்வத்தன்மை பிறருக்கு உதவக்கூடிய நிலை நல்லொழுக்கம் கற்புத்தன்மை இதை எல்லாமே இந்த பெயரை சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கு இந்த குணங்கள் யார் இருந்தாலும் அவர் பிராமண

மேற்கு திசை அப்படின்றதே வந்து சனியினுடைய ஆளுமை சுய தொழிலினுடைய ஆளுமை அதை நீங்க மேற்கு பார்த்து கட்டும் பொழுது வந்து நிச்சயமா நன்றாக இருக்கும் அதை பற்றி கவலை வேண்டாம் இதை நீங்க நல்லபடியாக முடிப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமானை அதிலும் குறிப்பாக பழனிமலை முருகப்பெருமானை மக நட்சத்திரத்தில் அன்று வழிபடுங்கள் சிறப்பான வாழ்க்கை அடைவீர்கள்மா வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சரி இடைவேளைக்கு முன்பு நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க பிறப்பு முதல் இறப்பு வரை ஒருத்தர் வந்து அடிமைத் தொழில் அடிமையாகவே பயந்து பயந்து வாழ்க்கையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க அதற்கு காரணமாக இருப்பது குரு பகவான் அப்படின்னு சொன்னீங்க பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொன்னீங்க சார் இதெல்லாம் ஜாதகம் வச்செல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியாது சார் சிம்பிளா எங்க வீட்டை பார்த்தே நாங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வழி சொல்லுங்க நிச்சயமா அதாவது இந்த இடத்துல நான் வீடு வாஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்படி பிறப்பின் கர்ம பதிவில் பாதிப்பு இருக்கும் பொழுது கட்டாயமாக அந்த கிரகத்திற்கு உட்பட்ட பகுதி அவருடைய வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ ஒரு நல்ல கிரக சேர்க்கை அமைந்தவருடைய வீட்டுல கட்டாயமா அவர் வாஸ்து பாக்குறாரு பாக்கல ஆனா அவர் சரியாவே வீட்டை அமைப்பார் இதுதான் உண்மையான விதி இந்த மாதிரி கிரக கோளாறுகள் கிரகத்தினுடைய காரகங்களுடைய வலு குன்றி இருக்கும் பொழுது அவர் வீட்டில் நிச்சயமா அந்த தவறு இருக்கும் அப்போ இந்த இடத்துல குருவினுடைய அம்சமாக வரக்கூடிய தன்மை எதுனா வீட்டினுடைய வடகிழக்கு பகுதிமா நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருடைய வீட்டில் வடகிழக்கில் அதிக பாரத்தோடு படியோ அதிக குறுகிய அதாவது குறுகிய நிலையில பூஜை அறையும் அதாவது நிறைய பேர் வீட்ல வடகிழக்குல குறுகிய நிலையில பூஜை அறை அமைச்சிருக்காங்க அல்லது தென்மேற்கை காட்டிலும் வடகிழக்குல ஒரு அறை போட்டு குறுக்கி வச்சுடுறாங்க அப்போ வடகிழக்குல வந்து வெளிச்சம் இல்லாமல் அடைக்கப்பட்டு குறுகிய அறையோடு அதே சமயத்தில் இந்த வடகிழக்குல அதிக கனமுடைய படி அமையும் பொழுது இப்போ நான் குறிப்பிட்ட இல்லையா இந்த காரக பலன் அனைத்துமே அந்த வீட்டில் இருக்கும் பெரும்பாலும் இந்த வடகிழக்கு சார்ந்து குறுகி இருக்கக்கூடிய அறையில் வாழ்பவர்களுடைய வீட்டில் அந்த வாரிசுகள் பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா லைஃப்ல வந்து படித்தது ஒன்றாக இருக்கிறது வேலைக்கு போக மறுக்கிறார்கள் அதே போல் அந்த வீட்டில் தெய்வ வழிபாடு எக்கச்சக்கம் நடக்குது தியானம் பண்றாங்க மந்திர தீட்சை முதற் கொண்டு வாங்கி செயல்படுத்துறாங்க ஆனா முன்னேற்றம் இல்லை என்ற பதிலை தான் அங்கு வைக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல குரு என்ற மிகப்பெரிய கிரகம் சிறிய அறையான கேதுவினுடைய கதிர்வீச்சுக்கு உட்பட்டு வருகிறது அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த குருவினுடைய காரக பலனை அங்கே என்னாகுது இழக்கப்படுது இப்ப உதாரணமா உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு மனிதனுக்கு வந்து கை கால் உடம்பு இருதயம் எல்லாமே நல்லா இருக்கு மூளை மட்டும் நல்லா இல்லை உடம்பு கை கால் எல்லாம் நல்லா இருந்து பிரயோஜனம் இருக்கிறதா இல்ல இல்லையா அதே போலதான் ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடாத கேதுவின் காரகமான படியோ கழிப்பறையோ கழிவுநீர் தொட்டியோ அதே போல கேதுவின் காரகமாக சிறிய அறையோ இருக்கும் பட்சத்தில் அவ்வீட்டில் உள்ளவர்கள் கட்டாயமாக பிரம்மஹத்தி தோஷம் என்ற பிரம்மஹத்தி அப்படின்னா என்னன்னா பிரம்மன் படைத்தல் அதே போல நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா பரிணாம வளர்ச்சியில புதிய சிந்தனைகளை உருவாக்குபவரைதான் என்ன பண்றோம்னா குரு காரக விருத்தி அவருக்கு புதிய சிந்தனையே உருவாகல அவர் பிறந்ததிலிருந்து முன்னேறல அப்படின்னா அங்க குரு பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப படைக்கும் திறனான பிரம்மனுடைய தன்மை படைக்கும் ஆற்றலை அந்த வீட்டில் வாழ்பவர்கள் என்ன பண்றாங்க இழக்கிறாங்க அப்ப புதிய முயற்சி அங்க

அந்த வீட்டில் வடகிழக்க கவனிங்க வடகிழக்க கவனிக்கிறது மட்டும் இல்லாம ஜாதகத்துல குருவையும் இது தகுந்த வழிபாடுகளை செய்தால் நிச்சயம் யாரும் அடைய முடியாத வெற்றியை கூட நம்மால் என்பது என்னுடைய அனுபவத்துல நிதர்சனமான உண்மை தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் சார் நான் எப்பவும் கேட்கற இந்த கேள்விதான் அபார்ட்மெண்ட் வீட்ல இருக்கும் படியெல்லாம் எங்களால மாத்தி அமைக்க முடியாது என்ன பண்றது அதாவதுமா நான் மீண்டும் சொல்லிட்டேன் ஒருவருக்கு மூளை தவறாக இருந்து உடல்ல எந்த உறுப்பு நல்லா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் அதே போலதாமா வடகிழக்கு தவறா இருந்து புரியுதுங்களா வேற எந்த பகுதி சரியா இருந்தாலும் அது பயன் இல்லை ஒருவேளை வடகிழக்கு சரியாக இருந்து மற்ற எந்த பகுதி பாதித்திருந்தாலும் கட்டாயமாக அதை தெய்வ வழிபாட்டால நம்மளால மாத்திக்க முடியும் அதற்கான வழிகளும் நமக்கு இருக்கு அப்படின்றத உறுதியா நம்ம நம்பலாம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம்

விருச்சகராசி கேட்ட நட்சத்திரம் சரிங்கம்மா ஸ்கின் ப்ராப்ளம் மீன்ஸ் வெண் புள்ளிகள் மாதிரி வந்திருக்கிறதா அலர்ஜி மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல வந்து புதன் வக்ரமாகி சந்திரனுடைய தொடர்பை பெறும்பொழுது மட்டும்தான் அந்த தோல் காரகம் பாதிக்கப்படுது அப்போ புதனோடு சந்திரனோ செவ்வாயோ நெருங்கிய பாகையில இருக்கிறதோடைய வெளிப்பாடுதான் இதற்கு காரணம் இதற்கு மிகப்பெரிய பரிகார திருத்தலம் அப்படின்னு பாக்குறப்போ வைத்தீஸ்வரன் கோவில் அங்க வைத்தியநாத சுவாமி பெயர்ல வந்து சுவாமி வந்து அழைக்கப்படுகிறார் அந்த சுவாமியை போயிட்டு வழிபட்டு அந்த சுவாமியினுடைய பன்னீரில் கலந்து உங்களுடைய கட்டாயமாக இந்த நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை வாழ்த்துக்கள் சார் எங்க ஜாதகத்துல குரு சரியில்லை வீடும் வாஸ்துபடி நீங்க சொன்னீங்க வடகிழக்கு பகுதியில இதெல்லாம் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை சார் நாங்க நல்லா வாழவே முடியாது அதற்கு தீர்வுதான் என்ன அதாவதுமா நான் அடிப்படையில எப்பொழுதுமே ஒரு விஷயத்த சொல்லுவேன் இந்த இருக்கிறதுல வந்து மிகப்பெரிய கிரகம் அப்படின்னா குரு பகவான் தாமா அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து பரிகார வெற்றி வாழ்வில வெற்றி இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இங்க வந்து குரு பகவான் கெட்ட கதிர்வீச்சுகளால் கட்டாயமா பாதிக்க கூடாது அப்போ ஒரு கிரகத்திற்கு அதாவது பரிகார கிரகம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொடுக்கிற கிரகமே இங்கு பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது பரிகாரத்திற்கு வெற்றி கொடுக்கக்கூடிய வீட்டினுடைய இடமே இங்கு பாதிக்கப்படும் பொழுது அங்கு எப்படி பரிகார வெற்றி இருக்கும் அதனாலதான் பெரும்பாலான வாஸ்து நிபுணர்கள் வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் பரிகாரம் இல்லை அப்படின்றத சொல்றாங்க சரி ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து நாங்க மாற்றியாகணும் அதற்கான வல்லமை கூட எங்களுக்கு வேணும் வடகிழக்கு பாதித்த வீட்டில் ஒருவர் இருந்து ஒரு அஞ்சு வருஷம் இருந்தாலே இருந்ததற்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இறங்கி இருப்பார் அப்ப பணம் கூட இருக்காது அப்படின்னா இதற்கு தலை சிறந்த பரிகாரம் கோதானம் தலை சிறந்த பரிகாரம் என்ன கோதானம் இப்ப கோவை ஏன் தானமா கொடுக்க சொல்றேன்னா ஒரு ஒரு வீட்டில் வடகிழக்கு பாதித்திருந்தாலோ குருவினுடைய தன்மை பாதித்திருந்தாலோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர்களை புசித்து உயிர்களை கொடுமைப்படுத்திதான் அர்த்தம் நான் வந்து மாமிசம் கிடையாது ஒருவருடைய கொடூர எண்ணத்தினால் மற்றவர்களுடைய நல்ல நல்ல குணங்களை இயல்புகளை அதாவது உடல் பலம் கொண்டவனால அழிச்சிட முடியும் இந்த கொடூர எண்ணங்களால் ஒருவர் பாதித்ததினுடைய விளைவு தான் ஒரு ஜாதகத்தில் குரு வந்து பாதித்திருக்கிறது நீச்சமாக இருக்கிறது அப்போ குரு காரகம் எது அப்படின்னா பசு இந்த பசுவை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம தானம் கொடுத்து அந்த பசுவினுடைய பால் ஒரு நல்ல ஜீவராசிகளுக்கு பயன்பட்டு உயிர்கள் பாதுகாக்கப்படும் பொழுது அதற்கான வாய்ப்பையும் அதே போல அதற்கான மன்னிப்பையும் இந்த இடத்துல இறைவன் வழங்குகிறார் அந்த தர்ம குணம் அந்த இடத்துல அவருக்கான பரிகாரத்தை மாற்றும் நிலைக்கு அவரை உத்வேகித்து அழைத்து செல்லும் அப்படின்றதுதான் எளிமையான பரிகாரமா வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

சரிங்கம்மா கட்டாயமா நீங்க வாஸ்து ஆலோசனை பண்ணி உங்க வீட்டுல வடமேற்கு பாதிச்சிருக்கிறத மாத்தணும் உங்க வீட்டுல வடகிழக்குல கட்டாயமா வடக்கிலும் கிழக்கிலும் ஜன்னல்கள் சூரிய வெளிச்சத்தை வீட்டுக்குள்ள நீங்க பொழுதுதான் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குருவினுடைய கதிர்வீச்சும் சூரியனுடைய கதிர்வீச்சும் இணையாகி அந்த வீட்டுல பாசிட்டிவிட்டி அப்பதான் உருவாகும் இதுதான் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியும் கூட வடமேற்கு உங்க வீட்டுல பாதிக்கப்பட்டிருக்கு அது சரியான வாஸ்து ஆலோசனை முதல்ல செய்யுங்க செஞ்சதற்கு பிறகு உங்களுடைய மகனுடைய வாரிசு நல்லா இருக்கும் இதுல முழுமையாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வழிபடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் சார் உங்க பேரு சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உங்க கேள்விகளை சார் கேளுங்க வணக்கம் மேடம் மேடம் உங்களுக்கு நன்றி மேடம்

இப்போ நீங்க வாடக வீடு அப்படின்னு வரும்பொழுதே அந்த இடத்துல பாதி பலன் உங்களுக்கு மீதி பலன் வந்து வீடு கட்டியவருக்கு அப்படின்றத நீங்க முடிவு செய்து கொள்ளணும் வடகிழக்குல நீர் தொட்டி இருக்கிறது அந்த அளவுக்கு பெரிய பாதகத்தன்மை இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரில இல்லாம இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுமா நல்ல பலனே கிடைக்கும் ம் சொல்லுங்க ஓகே ஓகே அதை பத்தி நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் இது ஒரு சின்ன விஷயம் தான் இதுல வந்து அதிகமான கழிவுநீர் தொட்டி இருந்தால் தான் அது ரொம்ப பெரிய பாதிப்பு அதிக பாரம் இருந்து வடகிழக்குல வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் தான் நிறைய பிரச்சனையை கொடுக்கும் இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு தெய்வ வழிபாடு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பேசும் தெரியுது உங்களுடைய முன்னேற்றம் நிறைய தடைப்பட்டிருக்குன்றது நிறைய புரியுது இதற்கு நீங்க வந்து வழிபாடாக வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மலை முருகப்பெருமானை வழிபடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் நீங்க சொன்ன மாதிரி வடகிழக்கு பிரச்சனை இருக்கு பிரம்மஹதி தோஷம் இருக்கு சார் கோதானம் கொடுப்பதுதான் இதற்கான தீர்வுன்னு சொன்னீங்க ஆனா இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய பொருளாதார நிலையை வை வச்சு பார்க்கும் போது அவ்வளவு பெருசா எங்களால செலவு பண்ணி பண்ண முடியாது சார் நாங்களும் நல்லா இருக்கணும் அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க நாங்களும் நல்லா இருக்கணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா மத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கான செயல்களை செய்யுங்க அல்லது வார்த்தைகளை பேசுங்க நல்ல விஷயத்தையே சொல்லுங்க தானம் செய்ய முடியவில்லை தர்மம் செய்ய முடியவில்லை அப்படின்ற நிலையில் நீங்கள் இருந்தால் நல்ல தான தர்மத்திற்கு உட்பட்ட வார்த்தைகளை கூட பேசி பரிகாரத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஜெயிக்க முடியும் இதற்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் அன்னதானம் தான்மா அதுக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை அதை செய்தால் வாழ்வு மாறும் எண்ணம் மாறும் செயல் மாறும் இறைவன் அருளால் நம்மளுடைய விதியவே மாற்றலாம் அப்படின்றது தான் அனுபவ உண்மை இதுதான் நிச்சயமா நடக்கும் அற்புதம் சார் தானம் அன்னதானம் நிதானம் சமாதானம் சமாதானம் இருந்தாக்க நம்ம வந்து அந்த சன்னிதானத்தை எளிதில் அடையலாம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கான அத்தனை விளக்கங்களை பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நன்றிமா நேர்களே அடியேன் வாஸ்து ரீதியாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் இப்பொழுதைக்கு சென்னையில் வாஸ்த அப்பாயின்மெண்ட் ஓரளவுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அதாவது நாளையிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா கோவை வட்டாரம் கொங்கு தமிழ்நாட்டில் வந்து விசிட் வர இருக்கிற முன்பதிவுக்கு தயவு செய்து கால் பண்ணாதீங்க நிறைய பேர் பண்ணுறதுனால அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகுது ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க கட்டாயமாக அப்பாயின்மெண்ட் இருக்குது ஏன்னா நிறைய பேர் ஃபோன் எடுக்கல எடுக்கலைன்னு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கிறது ஸோ என்ன பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அப்பாயின்மெண்டை பதிவு செய்து கொள்றதுதான் தான் நல்லது நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை இறைவன் அருள்வார் என்று கூறி மேலும் அடுத்த வாரம் நல்ல ஜோதிடத்தோடு தொடர்புடைய அற்புதமான வாஸ்து தகவல் வலை உங்களுக்கு வழங்குகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மறக்காம மாஸ்க் போடுங்க